கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. ரப்பர் நிப்புல கீழே போட்டதுல இருந்து உலகத்தையே பறி கொடுத்த மாதிரி துடிச்சு போயிட்டா. இல்ல ஏன் சார், இந்த ரப்பர் நிப்புளுக்காக நிறுத்தினீங்க? தப்புதாங்க, ஆனா அந்த குழந்தை ரப்பர் நிப்புல கீழே போட்டதுல இருந்து ரொம்ப நேரமா. நானும் நீங்க 250 ரூபாய் பெனால்டி கட்டணும். அடுத்த ஸ்டேஷன்ல கட்டிட்டு ரசீது வாங்கிக்கங்க. ஓகே. ஏன் சார், ஆளை பார்த்தா டீசெண்டா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. சாதாரண 2 ரூபாய் பிரச்சனைக்கு 250 ரூபாய் ஃபைன் கட்டுறீங்களே. இந்தாங்க, இதுல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க ஓடி போய் ஒரு நிப்பிள் வாங்கிட்டு வாங்க. என்ன சார், இந்த நடுக்காட்டுக்குள்ள போய் வாங்கிட்டு வர சொல்றீங்களே? இன்னும் 1 ஹவர்ல அடுத்த ஸ்டேஷன் வந்துடும், அங்க வேணும்னா முயற்சி பண்ணலாம். தெரியுதுல்ல, அந்த குழந்தையோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு சொன்னாரு. இப்போதைக்கு நான் எடுத்து கொடுத்தேன் ரப்பர் நிப்பிள், அதுதான் அம்மா. அதுக்காகத்தான் 250 ரூபாய். சிக்னல் போட்டாங்க, போங்க, இல்ல நீங்க வேற டிக்கெட் தண்டமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஊருக்கு சார் போறீங்க? பக்கத்துல கூழாம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு. கூழாம்பட்டி தான் உங்க சொந்த ஊருங்களா? சொந்த ஊர் மாதிரின்னு வைங்களே. அப்போ சம்சாரம் குழந்தைங்க எல்லாம் கூழாம்பட்டி கிராமத்துல தான் இருக்காங்களா? போன தங்க தெரியும் சார், பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்களே. வழக்கம் போல மாம்பரில் அர்ச்சனையா? ஆமாங்க. உன் பவுன் இருக்காள், அவளை கூடிய சீக்கிரம் பைத்தியம் பிடிக்க போகுது. போ,
ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி பொருளி பேசுறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுல. ஐயா உனக்கு வயசாச்சு, உனக்கு அது அறிவு வேண்டாம். எழுதி வச்சுக்கங்கய்யா, என்னைக்கு இருந்தாலும் என் மாமன் வரத்தான் போறான், என் கழுத்துல தாலி கட்டத்தான் போறான். பவுனே, நீ கொடுத்த தேங்காயில பூ வந்திருக்குமா? நிச்சயமா இந்த வருஷம் திருவிழாவுக்குள்ள உன் மாமன் குடிக்கணும் குடிப்பால்
ஸ்டேஷன் இறங்க போறீங்க? ஆமா, வண்டி உடனே தான் சீக்கிரம் இறங்க. போயிட்டான. குட் மார்னிங். டிக்கெட்டா? வருது. ஐ அம் எ கமாண்டோ கேப்டன். வீர சாகசங்களுக்காக இது வரைக்கும் நான் வாங்கின விருதுகள் இருக்கு. அது சாரி. இப்ப ரயில்ல ஒரு மாமி எங்கிட்ட பாக்கிய புஸ்தகம் கேட்டு வாங்கிட்டு போனாங்களே, நீங்க கூட அந்த மாமி பாத்துருந்தீங்களே? இந்த கதையில வேண்டாம், டிக்கெட்டுங்க. சாரி, மறந்து போயிட்டேன். சாமி ஓட்டு நிறுத்துங்க, பெரியதன் வந்திருக்காரு, ரிவர்ஸ்ல வாங்க. பத்து நாளா வேலை வெட்டிக்கலாம் இருந்தோம், ஏதோ இன்னைக்கு தான் வேலைக்கு போய் கஞ்சி குடிக்கலாம்னு புறப்பட்டோம். இப்ப இவர் வந்ததுனால அந்த வேலை இல்லையன்னு ஆயிப்போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் போட்ல ஏறதுனால உங்களுக்கு எப்படி வேலை போகும்? மில்டிக்கார இவங்க எல்லாம் 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க. அவர் ஊருக்கு பெரியதனா, அவர் போட்ல ஏறா இவங்களால இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அக்கறையில் கொண்டு விட்டு திரும்பி வந்துதான் இவங்களை கூட்டி போவாங்க. அதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருங்க. அவ்வளவு நேரம் கழிச்சு போனா இவங்க வேலைக்கு போய் சேர முடியாதுங்களா? என்ன போட் நிக்கத? என்னடாச்சு மாறிப்பா? மிலிட்டரிக்காரு அவர் தான் முதல்ல போட்ல ஏறினாரா? அவர் அக்கறையில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை ஏத்திட்டு போக சொல்றாரு. மிலிட்டரி ஐயா யார் தெரியும்? இல்ல தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. இந்த ஊருக்கு ஐயா ஐயா பெரியதனா? நான் இந்த ஊர் இல்ல, வெளியூர். என்னங்க அது? அதனால எல்லாத்துக்குமே ஏற குடும்ப பதில் சொல்லிட்டு இருக்கா? டேய், நீ அவங்கிட்ட பேச வேண்டாம், மாரியப்பன் கிட்ட பேசு. டேய் மாரியப்பா, இப்ப நீ மரியாதையா போட்ட கரைக்கு கொண்டு வரல, உன்னையும் டிரைவரையும் புண்ணிடுவோம். சாமி, இவர் நீ எந்த காரணம் கொண்டும் போட்ட அங்க திருப்ப கூடாது. சார், உங்களை பார்த்தா நல்ல மாதிரியா தெரியுது, ஆனா அவங்கள ஒரு மாதிரியான ஆளுங்க. சாயங்காலம் எங்களை ஏதோ பண்ணிடுவாங்க சார். சரி, டிரைவர் எந்திரிச்சு மேல வர சொல்லு. சாமி, மேல வாங்க. பாத்தீங்களா, டிரைவர் மேல வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன, நம்ம ஆளுகளுக்கு பயம் இருக்கு. என்னது மிலிட்டரிக்கார் உண்டறிங்க போறா? நல்ல வேலை நீங்க வந்ததுனால உங்களுக்கு குழப்பம் நடந்துச்சு, இல்லன்னா ஒரு நாள் கூலி வீணா போயிருக்கோம். நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ.
நண்டு போய் பந்த சொல்றா. அச்சோ அச்சோ பரவாயில்ல வாங்க. இந்த துணிப்பந்த வச்சு எரிபந்து விளையாடுறீங்களா? இந்த துணிப்பந்துக்குள்ள புளியம் கொண்ட வச்சு கட்டிருக்கியா? கல்ல, அதான் அடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விழுந்தது. ஏன் இதை விட ஒரிஜினல் பந்து வாங்கி விளையாடலாம்ல? காசு அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாச்சே. இந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு பந்து வாங்கி விளையாடுங்க போங்க. சார் என்ன வெந்திரி ஆபீசர் போல இருக்க? சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங் டீ. பால் கூட தீந்து போச்ச. பால்கரை ஒன்று அணி பார்த்தாச்சு. என்னமா பால் கறக்குற? அந்த காலத்துல என் வயசு முறுக்கல. நான் பால் கறக்க உட்கார்ந்தேன்னா அதை வேடிக்கை பார்த்து ஆணும் பெண்ணும் அதை மோதிக்கிட்டு இருக்கும். மடிய பிடிக்கிறது தெரியாது, பால கறக்கறதும் தெரியாது. நம்ம கிட்ட அப்படி ஒரு நெருவு சுழி. ஆனா இப்போ வயசாகி போச்சு, முட்டி போட்டு உட்காந்தாலே மூச்சு வாங்குது. சீக்கிரம் கரன்னா எப்படியப்பா கறக்க முடியும்? கொஞ்சம் லேட்டு தான் ஆகும்பா. பசுமனையா, என் மவன் திறந்து ஏதாவது கருதாச்சு வந்துச்சுங்களா? உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மசாலாங்கிறதே கிடையாதுயா? ஏன்னா காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை என் பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா, என் பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கான்னு எவன் உயிரை வாங்குறிய? அவன் இருக்கானா இல்ல செத்து தொலைஞ்சானு எவனுக்கா தெரியும்? வயதான காலத்துல பொண்ணு நினைக்க பிள்ளை இல்லைன்னு என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தாண்டா தெரியும். தம்பி நீங்க ஊருக்கு பூஜை இருக்கீங்க, நான் சொல்ற நியாயத்தை கேளுங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு பையனை பெத்தேன், அவன் வந்து கொல்லி வைக்கலன்னா இந்த கட்டம் வேகமா? தம்பி நீங்களே சொல்லுங்க. இப்படி எங்க விட தெரியலையே. என்ன கொல்லி என்ன பாது? நான் அந்த கொல்லியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ இந்த கொல்லிய கொண்டு வந்திருக்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இந்த கொல்லிதான், பத்த வைங்க. உங்களுக்கு எல்லாம் எங்க அப்பா வளை வச்சு பாக்கலன்னா பொழுதே போகாதா? ஐயோ நாங்க ஒண்ணு சொல்லலாமா? உங்க அண்ணன் இன்னுமா உயிரோட இருக்க போறான்னு அந்த போஸ்ட்மேன் ஒரு வார்த்தை கேட்டா அப்படி அதுக்கு போய் உங்க ஐயன் இந்த அழுதுட்டு இருக்காப்ல. இத பாரு அண்ணன் என்னைக்கு இருந்தாலும் வந்துரும், நீ தைரியமா இரு. வந்து உன் கண்ணா ரத்த பண்ணி வைப்பானா? பண்ணி வைப்பாரு. வா, நீ சொன்ன சரி. வீடுக்கு கொல்லி வைக்க தம்பி, நான் வரட்டுமா? வேணாண்டி வேணாடி பாவி, உன் தலையில நீயே மண்ணெல்லி போட்டுக்கிட்டே. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணம். இது பாரு என் வாயில நல்லா வந்துரும். எனக்கு என் மாமன் தாங்க இந்த ஊருக்கே தெரிஞ்ச சமாச்சாரம். எந்த மூஞ்சி வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க? நாங்களா வரலடி, உங்க ஆத்தாக்காரி சொல்லிதான் நாங்க வந்தோம். அப்ப எங்க ஆத்தாலியே பாருங்க, பொண்ணா பாக்க வந்திருக்கான், சாசா பாக்க வந்திருக்கான். இது பாரு கடைசி முடிவா சொல்றேன், நீ மட்டும் மனசை மாத்திக்கலன்னா வீட்டுக்கு பின்னாடி அருளி தடி இருக்கு, பறிச்சு குடிச்சிட்டு கண்ணை மூடிடுவேன். நீ எப்படியோ தொலைஞ்சு போ. நீ இனிமேதானே பறிச்சரிக்கணும். நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், இனிமே யாராவது என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க நான் முதல்ல குடிச்சிருவேன். வாங்கறதுக்குன்னே ஒரு ஓடுகாலி பிள்ளைய பெத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே தீர வச்சுட்டிய. இந்தாத்த இதெல்லாம் உன் பொண்ணோட வச்சுக்க, என் அண்ணனை இதுல எல்லாம் இழுக்காத. ஆமா பெரிய அண்ணன். பின்னன்ன உன் பொண்ணுக்கு மூக்கு முழி நல்லா இருந்திருந்தா இத்தனை நாள் எவனாவது ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா? ஏண்டி என் பொண்ணுக்கு மூக்கு முழி நல்லா இல்ல? எனக்கு
என்ன மனச மாத்திக்காத, இப்படியே இரு. என்னைக்கு இருந்தாலும் என் பையன் வரத்தான் போறான், அவனுக்கு உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். மிலிட்டரிக்கார, அது தினம் நடக்கிற கதை தான், டீ ஆட போது பார்த்து சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உண்மையிலேயே அந்த பொண்ணு மாமனுக்காக தான் காத்துட்டு இருக்கா, இல்ல வந்த மாப்பிள்ள பிடிக்கலங்கிறதுனால மாமன் எங்கேயுமே சாக்கு போக்கு சொல்லுதா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த பொண்ணு மாம மாம மாமன்னு மாமனுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படிங்க? அந்த பையன் 7 வயசுலயோ 8 வயசுலயோ ஊருட்டு ஓடிட்டாங்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு எந்த விவரம் தெரியாது, அவன் கருப்பானும் தெரியாது சிகப்பானும் தெரியாது, ஆனா இன்னும் அவனையேதான் சதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னா குழப்பமா இருக்கே. சந்தேக படுறத பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடியே போய் படிமா படியாதான்னு டெஸ்ட் பண்ணி போட்டுருக்க. ஏன் டெஸ்ட் பண்ண தப்பாயிருமா என்ன? ஐயோ வெள்ளிக்கார, அந்த பொண்ணு ஒரு மாதிரி பின்னால போனீங்க, கால இருக்க செல்படுத்த அடிச்சு விடுவேன், அப்புறம் உங்க கவர்மெண்ட்லாம் போயிடும். பாப்பமே. அது சரி, நீங்க யாரு என்ன எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க ஒரு விவரமும் சொல்லவே இல்லையே. நான் சும்மா இந்த ஊரை சுத்தி பாக்கலாங்கக்கா வந்தேன். டீ எவ்வளவுங்க? 1 ரூபாய். ஆமா, இந்த ஊர்ல தங்குறதுக்கு நல்ல லாட்ஜ் ஏதாவது கிடைக்குமா? லாட்ஜா? இந்த ஊர்ல அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வடக்கு தெருவுல ஐஸ்லூட் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தன்னோட வீட்டுல ஒரே ரூமா வாடகை விடுறாரு. இந்த தடுப்பூசி போடுறவங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிங்க வந்தாங்கன்னா அங்கதான் தங்குவாங்க. நீங்க வேணா போய் முயற்சி பண்ணி பாருங்க. ஐஸ் புரூட் ஐயர்? கூப்பிடுறோம், நீங்க அவர் முன்னால போய் ஐஸ் புரூட் ஐயர்னு கூப்பிட்டாதீங்க, பெரிய பிரளயமே கிளம்பிடும். என்னது ஐஸ் புரூட் ஐயர்னா? என்ன பெரிய சிதம்பரம் ரகசியங்க, அவரு தான் பிரளயமே கிளம்பும்னு சொல்றாருல, அதையும் கட்டிட்டு புறப்படுங்க. ஏதோ மர்மம் இருக்கு. ஐஸ் புரூட் ஐயர், கட்டோ போறோம் நினைக்கிறேன். நல்லா தந்துடுத்த சரியான சோம்பேறி, இன்னும் செத்து நாய் கிடைக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வெளியூர், தங்கறதுக்கு இங்க ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு விசாரிச்சேன், இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. கத்தல காபி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 2 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவா? அதே என்னடா 150 கொடுத்தா போதும், நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுப்பேன், அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி டிஃபன் சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவா? அதே என்னடா 3 ரூபீஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கு இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, ஆப்பம் வேணா ஆப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி போடுறேன், அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவா? புரியுது சாமி, நான் இனிமே ஜலம் சாப்பிடுறதுனா கூட உங்க ஆத்துலதான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு 500 ரூபீஸ் பணம் கொடுக்கறேன், யாரும் குறைச்சலா சாப்பிட வேண்டாம், வயிறார திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே. உண்மையிலேயே நீங்க என் அத்த மக கோபுதான்? கோபு இல்லடி, உன் தம்பி விச்சு. ஐயோ ஏன் மாமி, ஏன் ஐஸ் புரூட் ஐயர்னா அவர் கோபம் வருது? போங்க, அத பத்தி கேட்காதே, நீக்கு வெக்கமா இருக்கு. விச்சு விச்சு விச்சு. இந்த மாதிரி லட்சுமி, ஏதோ என்கிட்ட இல்லாத கொடுமை, ராத்திரில திருட்டுத்தனமா உன் அவுத்து விட்டு அடுத்தவங்க காட்டுல மேய விடுறேன், நீ என்னடா நான் பசிக்கு மேயாம ருசிக்கு மேய்ஞ்சிட்டு விடியால 4 மணியானாலும் வரமாட்டேங்கிறீங்க திரும்பி? அது ரொம்ப தப்பு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்குவேன், கரெக்டா 3 மணிக்குள்ள வந்துடும். போமா லட்சுமி. நான் உட்கார்ந்துருக்க தெரியல, துறை இறங்கி நடந்து போக முடியாது, கொஞ்சம் கூட மரியாதை மிதிச்சுட்டு போறேன். ஏதோ கவனத்துல இப்படி நடந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க யஜமா. ஏய் நீ யாரா, என்ன முறைக்கிற? யோ இங்க வாயா. என்ன ஏட்டையா,
டெலிபோன் ரிசீவர் எடுத்து கீழே வையா. நீ என்ன வக்காலத்தா அவனுக்கு? ஐயா, டிஎஸ்பி ஆபீஸ்ல உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்ன சைக்கிள் இறங்க வந்ததுக்கு அடிச்சாரா? ஆமாங்க. என்ன விளையாட்டு திடீர்னு பிரேக் அடிச்சா கீழே விழாம நிக்கணும். மிலிட்டரி மசாஜ். இது பண்ணா உடனே வலி நிற்கும். மிலிட்டரி மசாஜ். ஓகே, போங்க, போய் விளையாடுங்க. இல்ல, அது அவங்களுக்கு சரியா வராது. மாமா, அக்கா பாமாமா, நீங்க தான் சொன்னீங்க அட்டாக் பண்ண உடனே வலி நிக்கணும். போங்க மாமா. சரி, வலி எவ்வளவு என்னன்னு சொல்லி முதல்ல விசாரிச்சுக்கோ. சாரி, பசங்க அறியா பருவம் பாருங்க, பஸ் விளையாட்டு விளையாண்டாங்க, அதுல தெரியாம வந்து மோதிட்டாங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. கேட்கல, இருந்தா கூட விபத்து எப்படி நடந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட விளக்கம் எல்லாம் வேற எவகிட்டயாச்சும் வெச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். கேவலம் 1100 ரூபாய் பணம், அத கேட்க வந்தா இப்ப வருது, அதோ வருது, இதோ வருது, இங்க வருது, அங்க வருது, இதே பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கானே. நடந்து நடந்து நாலஞ்சு ஒரு செருப்பு தேஞ்சு போச்சு. பின்னாடி பசுமாடு இருந்தது. ஓட்டியாடா, கொஞ்சம் இருக்க. ஐயா, உங்க கால வேணாலும் பிடிக்கிறேன். அப்பா, கொஞ்சம் இப்படி வா. நீ யார் யார் காலையும் விழுந்துட்டு இருக்கும் போது என் காதுக்கு தோடு ஒரு கேடா? இது அடமான வச்சு பணத்தை கொடு. விசிலு, நீங்க தான் அடிச்சீங்களா? யாருக்கு? நமக்கு தான் அடிச்சிங்களா? டேய் சொக்கா, இந்த ஆள் இந்த இடத்த விட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அசைய கூடாது. அப்படி மீறி அசைஞ்சாரு, உன் இஷ்டம் போல ஒரு கிலோவோ அரை கிலோவோ புடுங்கிடு. இல்ல இல்ல, நீதான் மன்மதராசனாச்சே. சாயங்காலம் வரைக்கும் நாய் கூட விசில் அடிச்சிட்டு, அப்பதான் புத்தி வரும். இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ணிடாத, நான் அமைதியா உட்கார்ந்துறேன். மிலிட்டரிக்கார நிலம இப்படியா? பிரம்மாண்டா, எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரல பாரு. அது நான் குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிட்டு இருந்தேன், பவுனு வந்து நீ வெளியூர்க்கார, எங்க ஊர் ஆத்துல நீ குளிக்கூடாதுன்னு சொல்லி. அது எப்படி ஆத்துல யார் வேணா குளிக்கலாம? அதுல என்ன வெளியூர் உள்ளூர்? கரெக்ட், இதே வார்த்தை தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் என் மேல நான் ஏவி விட்டுச்சு. தப்பாச்சே பவுனு, என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டா? ஓகே, வாங்க. எங்க கூட இருக்கிறது மிலிட்டரி
அவர்லாம் வாயால பேச மாட்டாரு, தப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. எங்க சுடு பாக்கலாம், எத்தனை பேர் சுட்டுவாரு பாக்கலாம். இருங்க சரிடாப்பா, உன்கிட்ட அதுக்கு தகராறு, அந்த ஆளு கிட்ட துணி வாங்கிட்டு வா, நானே தப்பி கொடுத்துறேன். திடுதுப்பு இறங்கி வர்றாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னென்ன சுட்டுன்னு சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா, எப்படி சுட்டுன்னு காட்டட்டுமா காட்டட்டுமா காட்டட்டுமா, சுட்டு முடிச்சது சூடு அடங்கற பாரேடி மாயேடி, இன்னும் தோசை வட மட்டும் சுட்டதில்ல கட்டு தாயேடி தாயேடி, ஆடி என்ன மறக்கிற ஒத்திக்க சுட்டிக்க. இன்னொரு தடவை என்ன தொட்டுக்கிட்டு விளையாட்டு பண்ண மரியாதை கிட்டுரும். டேய் பசங்களா, வெரி குட். பெத்த பொண்ணுன்னு நானா உனக்கு நகை நட்டு ஒண்ணு செஞ்சு போடல, ஏதோ ஆத்தாக்காரி விட்டுட்டு போன பழசு பட்ட அடிச்சு நீயா ஒரு தோடு தொங்கட்டானு பண்ணி போட்டுக்கிட்ட, அத கூட இன்னைக்கு அடமான வைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டேன். சரி விடு, நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சாமிய வேண்டிட்டு படுக்கலாம்.
என் நெத்த சாமியை வேண்டிக்கிறது. கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க. நமக்கு தினசரி கூரையை பிச்சுக்கிட்டு இருக்கிற நகை நட்டு மான மரியாதை ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கு. கூரை நல்ல நடந்தது சத்தம் இருக்குது. ஒரு தன்னால புரியுது பணம் அடைத்து அடமானம் வைத்துள்ள சூடாமணியின் உங்கள் கடனையும் அடைத்து அடமானம் வைத்துள்ள சூடாமணியின் தோட்டையும் திருப்பிக் கொள்ளவும். நான் அவ்வப்போது வந்து உங்கள் துயரை தீர்ப்பேன். என் கூட தெய்வமே கருணையா கருணையப்பா. அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு போ போ. ஏண்டா இந்த விளையாட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. புரியுதுல வாடா. ஏய் பசங்களா, ஒண்ணில்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது இந்த இலவு காத்த கிளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலவு காத்த கிளி இல்லடா, இலவு காத்த கிளி. டேய் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல இலவுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அத சொல்றாரு அதானம்மா? அட போங்கடா. இலவுன்னா இலவு மரம். அந்த இலவு மரத்துல வந்து நிறைய காய் காய்ச்சி காய்ச்சி பச்சை பச்சையா தொங்கிட்டு இருந்தது. ஒரு கிளி அந்த மரத்துல வந்து உட்கார்ந்தது. உட்கார்ந்த கிளி வந்து, அடே இந்த மரத்துல இவ்வளவு காய் இருக்கு, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கணிஞ்சு பழமாகும், அப்ப நம்ம ஆசிரியரை கொத்தி திருக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்திலேயே அந்த கிளி உட்கார்ந்துட்டே இருந்துச்சான். அது உள்ள இருக்கவங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக சத்தமா சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் பற்றுன்னு வெடிச்சு பஞ்சு பஞ்சா பறந்ததா. அப்பதான் அந்த கிளி நினைச்சதான், ஐயோ இத்தனை நாள் முட்டாள்தனமா காய் கனியாகும்னு சொல்லி உட்காந்துருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அந்த மாதிரி உங்க ஊர்ல கூட ஒரு கிளி காத்துட்டு, தங்க கிளி. அதே கிளிதான் இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றாய். தங்கமே ஏ யான தங்கமே, ஏ பவுனு தங்கமே. முருகானு அழைக்கவா, முருகரானு அழைக்கவா, இந்த கண்ணி அம்மானு அழைக்கவா, என் கூட தெய்வமே உன்னை எப்படி அப்ப அழைக்கிறது? என் பாலு என்னையா ஜீவம் பாலு 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 பாலா? இனிமே நான் பாலு விட்டு புழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு முத்தம்மா வீட்டுக்கு போ, எருமை பால் கொடுப்பா, வாங்கிக்கோ. ஐயோ என்னையா சொல்ற? சீக்கிரே, நேற்று வரைக்கு என் நிலைமை வேறு, இன்னைக்கு என் லெவலே வேறு. இனிமே நான் உழைச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. மேலே இருந்து கொட்டோ கொட்டு கொட்டது. இதப்பா ராஜா மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவேன். இனி என் உடம்பு மலையவே மலையாது. உன் மகள் வந்தாள், சீக்கிரே, உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பாக்காரம் வீடு பொங்கும் தேனாக. என் கூற தெய்வமே நம்பினால் கெடுவதில்லை, இது நான்கு மறை தீர்ப்பு, நான் நம்புறேன். கொட்டுப்பா கொட்டு, மனம் போல கொட்டு. என்ன இவ்வளவு பேசா இருக்கு, தங்க கட்டியாவே போட்டாரா? ஐயோ அப்பா அது தங்க கட்டி இல்ல, கருங்கல். கல்லா என்ன சாமி, என்ன என் பெட்டி பிடிக்கலாம் வாசல் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு இன்னைக்கு பவுலு பின்னாடி போய் கிளண்ட பண்ணியே? அதுதான்ப்பா. அது சாமி அது ஒரு காரண காரியமா தான். பாருப்பா பொம்பளை பின்னாடி போய் கிளண்ட பண்றது என்ன காரண காரணம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கிக்க வேண்டாம். பவுலுக்கு நான் வா கொடுத்துட்டேன், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு.
ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? சரி மாமி. எதுக்கு மாமி கூப்பிடுற? உன்னை அத்தை பையன் கோபம் சொல்லி சப்போர்ட் பண்ணிருக்கா தெரியும். இந்த மாதிரி இதான் செட்டப் பண்ணுவேன் தெரியும். அதனால ஒரு அவசர ஜோலன்னு சொல்லி அவளை வெளில அனுப்பி நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி கொஞ்சம் இரு மாமா. பெரிய மனுஷரே நியாயம் சொல்ல வந்தார். சொன்னது நீ தானா எம்மாடி? ஐயரிடம் நேற்று சொன்னது நீ தானா? சொல் சொல் என் உயிரே. ஏய் சொக்கா, ஏய் சொக்கா, நானே பிடிச்சது. இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, கையில் இது இருக்குல்ல. அத்தா என்னத்தா, அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? அடி சிவகாமி மகனை தன் மூகனை குகனை இவனை சிந்தனை செய் மனமே மனமே. நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என் மருமகளை பார்த்து கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் மிதிக்கிறேன்னா நான் என்ன பயந்துருவேனா? உன்ன ஒரே கூற தெய்வம், கூற தெய்வம், கூற தெய்வமா? ஆமா கூற தெய்வம். என்ன கூற தெய்வம்? அதாவது கூற தெய்வத்தோட அருள் இங்க ஏதோ ஒரு வீட்டு கிடைச்சிருக்கு. அது எந்த வீடுன்னுதான் சிந்தனை செய் மனமே சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கூற தெய்வத்துக்கு உனக்கு நெருங்கிய சம்பந்தம். நெருங்கிய சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். கூற தெய்வத்துக்கு அருள் வந்தா என்ன கொடுக்கும்? கூற வழியா பணத்தை கொட்டு. கூற தெய்வத்துக்கு கோபம் வந்தா கருங்கல்ல மேல போடும். ரொம்ப ஒன்னு அடிக்கிறதுக்கு சாட்ட குச்சி எடுத்து. கூற தெய்வத்துடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறாருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்? பெருசு வெட்டு வெடியா உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போற உங்க மரம் கிட்ட எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க. இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்திதான் உங்க பையனே ஊரு விட்டு ஒண்ணு. இனிமே தம்பியை பத்தி ஒரு குத்தமும் சொல்லப்படாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளத உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்பதான் மெச்சுக்காத. அந்த ஆள் பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகல, புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசில்? அது தப்பாச்சே. இல்ல அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம், இந்த கூற தெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இமீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க மருமக கிராஷ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு தப்பு இல்லம்மா. எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காங்க. அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனாதான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுத. கண்ணாடிய கொஞ்சம் துடைச்சுக்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டிஃபெக்ட் இல்ல, கையே மங்களான கை. இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவனுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பாடல் இருக்கான். மேல் நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது ரொம்ப தூரமா இந்த கையில தெரியுறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கைய பார்த்தேன்னு வைங்க, பழிச்சுன்னு சொல்லிவிடுவேன். ஐயா உங்க கையை நீட்டியா? சச்சா, இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற எந்த கை? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுலதான் பிறந்தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்கு. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கைய பார்த்தேன் வைங்க, பழிச்சுன்னு சொல்லி போடுவேன். புரிஞ்சு நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம்.
இந்தாப்பா என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கல்வி, நல்லா பார்த்து விலா வாரியா சொல்லு. வயசாயி போய் வேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, மரக்கட்ட மாதிரி இருக்கு, இதுல கரண்டே வராதுங்க. வேற எந்த கைய கூட்டிட்டு வர்றது? இப்போ இவங்க வீட்டுல உங்க பையன் கட்டிக்கு போற பொண்ணு இருக்கு இல்லையா? என் மருமாவா நிக்கிறாள கையில வேகமாத்த வச்சுக்கிட்டு. அத இங்க வர சொல்லுங்க, கரெக்டா கரண்ட் எடுத்து கரெக்டா சொல்லிடுறேன். வரும்போது விளக்கமாத்த கீழே போட்டு வர சொல்லுங்க. விளக்கமாத்த கீழே போட்டு சீக்கிரம் ஒடியா, கையில கரண்ட் எடுத்து உன் மாமனை பத்தி தம்பி நிறைய விஷயங்களை சொல்லுதான். வேண்டாம் வேண்டாம், உன் கையிலேயே கரண்ட் எடுத்து உன்கிட்டயே சொல்ல சொல்லு, இங்க இருந்து கேட்டுக்கிறேன். ஏங்க வளையல்காரங்கிட்ட வளையல் வாங்கும் போது வளையல்காரன் கையெல்லாம் இப்படி பிடிக்கிறது இல்லையா என்ன? யோ, அவன் பிடிக்கிறதுக்கும் நீ பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? உன் திருட்டு மொழியிலே தெரியுது. எனக்கு கூட உன் மொழிய பார்க்கும் போது அப்படித்தான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட, மகனே உனக்கு ராஜ பார்வையான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் திருட்டு பார்வையா தெரியுது. இந்தாப்பா எதுக்க கைய பிடிக்காம இந்த குச்சிய வச்சு தடவிய விஷயத்த சொல்லு. ஏங்க குச்சியை வச்சு தடவனா எப்படிங்க கரண்ட் வரும்? அரை எட்டு வரைக்கும் எடுப்பா, அவதான் வரமாட்டேங்கிறாளே. மரமாவல குச்சிய கொடுத்துட்டேன் வா. கையறிய பிடிக்காம தடவாம நான் பாத்துக்கிறேன். நான் பண்ணிக்குவேன். சரி, கரண்ட் வருதா? வந்துகிட்டே இருக்கு. அதாவதுங்க உங்க மகனுக்கு நல்ல நீளமா எடுப்பான மூக்கு, அதாவது இதே மாதிரி. என்னது கரெக்ட்? என் மாமன் மூக்கு இதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். மேல சொல்லியா? உங்க பையன் உதடுறதுக்கு இந்த தாமரையும் ரோஜாவும் சேர்ந்த ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க. அது என்ன கலர் தெரியலையே. ஏன் உதட்ட பாத்தீங்களா? இதே கலர் உதடுதாங்க உங்க பையனுக்கு. அப்புறம் உங்க பையன் கண் இருக்க என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி எழுக்கிற மாதிரி கவர்ச்சி கண். அதுவும் கரெக்ட். பல்வரிசை கூட என்ன மாதிரியே முத்து பல்வரிசை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தினம் ஏ முகத்தையே பார்த்து இருந்தா போதும், அவங்க மாமன் முகத்தையே பார்க்க வேண்டியதில்லை. நீ வேற பக்கத்துல உட்காந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட்? அப்போ உங்க பசுமாடு உங்களுக்கு தெரியாமையே அதுவா அத்துட்டு போய் இவர் காட்டுக்குள்ள மேஞ்சது, அப்படிதானே? அதேதான். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கவுண்டர, மூணு மாசமா ஆள் மாத்தி ஆள் வந்து எங்க காட்டுலயும் பசுமாடு மேய்ஞ்சதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நேத்துக்குத்தான் என் மாடு அத்துக்கிட்டு போச்சு, நேத்துக்குத்தான் நீங்க புடிச்சிருக்கீங்க, மத்தத பத்தி எனக்கு தெரியாது. சரி, சூடத்தை கொளுத்துறோம், பசுமாடு அதுவா அத்துட்டு போச்சுன்னு சத்தியம் பண்றீங்களா? மடியில கணம்பரம் தானே வழியில பையன், எந்த சாயங்கால சத்தியம் பண்ணணும்? விநாயகம் பேர்லயா, முருகன் பேர்லயா, வைத்தீஸ்வரன் பேர்லயா, இல்ல சனீஸ்வரன் பேர்லயா? சூடத்தை கொண்டா நானே கொளுத்துறேன். கொளுத்திய உண்டாந்துட்டியா? உலகத்துல ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லா சாமி மேலையும் சத்தியமா? எனக்கு சாமி மேல சத்தியம் வேண்டாம், ஓடி போன உங்க பையன் மேல சத்தியம் பண்ணுங்க. வருமானம் வாய்க்கு வயிற்றுக்கு தான் சரியா இருக்கு. சூடாமணி கல்யாணத்துக்கு ஒரு நகனத்துக்கு கூட நான் சேர்த்து வைக்கல. அதனாலதான் மாட்டு தீவன காசை மிச்சப்படுத்தி சீர்சனத்துக்கு பண்டம் பாத்திரம் வாங்கல. தினசரி மாட்ட நானா அவுத்து விட்டேன். நான் செஞ்சது தப்பு. வருமா வந்தா பெரிய மனுஷன் கூட புத்தி பேதலிக்கும் சரியாதான் இருக்கு. பரவாயில்ல, நீங்க போங்க. என்னையா போங்கன்னு சொல்ற? மாடு மெஞ்சது எங்க காட்டுல? இல்ல, அவர் சொன்னது ஹார்ட் டச் பண்ற மாதிரி இருந்தது. என்னையா டச்? நீ வெள்ளாம வச்சிருந்து அதுல எவனாவது மாட்டை விட்டு மேய்ச்சிருந்தானா அப்ப தெரியுமே டச் பண்றது? யார் திருட்டு பண்ணாலும் நம்ம ஊர்ல மாமூல் பஞ்சாயத்து தீர்ப்பு சூட்டுக்கோள் பிடிக்க சொல்றதுதான். இப்ப கவுண்டருக்காக அந்த தீர்ப்பு மாத்தணும்னா ஊர்ல நாளைக்கு என்ன தப்பா சொல்ல மாட்டாங்க? ஏய், போய் சூட்டுகள் எடுத்து வாடா. கொஞ்சம் இருங்க. ஏய், நடக்கிறது நம்ம ஊர் பஞ்சாயத்து, நான் தீர்ப்பு சொல்லியாச்சுல, போடா. அவர் பண்ண தப்புதான், அது அவரே ஒத்துக்கிட்டாரு. அதோட இத்தனை பேர்த்துக்கு முன்னால என்ன செருப்பால வேணாலும் அடிங்கன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமும் இவ்வளவு வயசானவருக்கு சூட்டுக்கோள் பிடிக்கிற ஒரு தண்டனை தேவையா? கரெக்ட். இவர் பேசுறதா நியாயமான பேச்சு. என்ன நியாயமான பேச்சு? இங்க இருக்கிற பெரிய மனுஷன் பேசுறதுலாம் நியாயமா படல.
அமையான மூணாவது மனுஷன், அவன் பேசுறது ஞாபகப்படுதா? அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன அறியலீங்கிறியா இருக்கு? ஆனா அவரளவுக்கு இல்ல. முதல் இந்த அளவுல பஞ்சாயத்து வைக்கணும். சரி சரி சரி, இனிமேல் மாயத்திருக்க போருமா? உட்காந்துக்கோ. சுப்ரீம் கோர்ட் நடக்கட்டும். இதோ பாரு மிலிட்ரி, எங்க ஊர் பஞ்சாயத்துல போலீஸ் நுழையிறதே நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது அனாவசியமா நீ மூக்கு நீட்டினா மரியாதை கெட்டுடும். நான் ஒன்னும் உங்க பஞ்சாயத்துக்கு எதிர்ப்பா பேச வரல. வயசுல பெரியவரா இருக்கிறதுனால கொஞ்சம் மனிதாபிமானத்தோட தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன மனிதாபிமானம்? நாங்க நிறையவே இருக்கு. மனிதாபிமானத்தை பத்தி இனிமே இவர் சொல்லித்தான் நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படித்தானே? ஏன்பா மிலிட்ரி, மனிதாபிமானத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, பால்கார கவுண்டருக்கு பதிலா நீ சூட்டுக்கோல் பிடிக்கிறியா? அப்ப இதுதான் உங்க பஞ்சாயத்து முடிவா? சரி போதுமா. செய்யதையும் செஞ்சுட்டு நீல கண்ணீர் வடிக்கிறத பாரு. சரி பரவாயில்ல விடுங்க, ஏதோ நடந்து நடந்துருச்சு. சுடாமணி, அவர் வீட்டுக்கு கூட்டு போமா. சொன்ன கிழமை கூட்டு போ. முதலில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் இங்கு நல்ல வேலையில் இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் உங்கள் நினைவும் சூடாமணியின் நினைவும் தான். நான் ஊருக்கு வந்தவுடன் சூடாமணியின் திருமணத்தை நல்லபடியாக செய்து வைக்கிறேன். இன்னும் 10 நாட்களில் எனக்கு லீவு கிடைத்துவிடும். லீவு கிடைத்தவுடன் நான் அங்கு வருகிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, சமீபத்தில் தான் எனக்கு திருமணம் நடந்தது. அந்த லெட்டர்ல ரெண்டு பக்கமே கூடாம்பட்டி போஸ்ட் ஆபீஸ் சீல் இருக்கும் பாருங்க.
புலாமட்டல போஸ்ட் பண்ணி புலாமட்டல டெலிவரி கொடுத்துட்டாங்க. நீ எதுக்கு என்கிட்ட விளையாட்டு பண்ணும் சொல்லு? நீ எதுக்கு என்கிட்ட விளையாட்டு பண்ணும்? உங்கிட்ட மாமா நான் விளையாட்டு பண்ணா வேற யாரு விளையாட்டு பண்ணுவாங்க? சின்னவும் நான் தான், கூர தெய்வங்கிற பேர்ல உங்களுக்காக பணம் போட்டதும் நான் தான். நான் எத்தனையோ வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா கூட நீங்க எல்லாம் இன்னும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கறத இந்த ஊருக்கு வந்தனைக்கே நான் தெரிஞ்சிட்டேன். சும்மாவது உங்ககிட்ட எல்லாம் விளையாட்டு பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை நாளும் வேற யாரோ நடிச்சிட்டு இருந்தேன். பாருமா இங்க பாரு, நான் தான் வந்துட்டோம்ல. இங்க பாரு, நான் வந்துட்டேன். நிமிந்து பாருமா, என்னமோ சொன்னானே, இடுப்பான மூக்கு இந்த ரோஜா தாமரைய கலந்த மாதிரி செவ்வாறு உதவி சொல்லி இருக்கிற கண்ணம்மா. நிமிந்து பாருமா, பார்க்கல கரண்ட இருக்கும். Thank you.
பூத்து போச்சு மாலை ஒரு மாலை சூட்டு மாதிரி தரையில முதலையோட பலம் தண்ணியில, என்னோட பலம் பல விஷயங்களுக்கு. இந்த காவடி தூக்கத்துல எல்லாம் அதனை காட்ட சொல்ல. அண்ணா, அந்த காவடியில வெயிட்டே இல்லைன்னா பஞ்சு போல இருக்கு. கோவில் சன்னிதானத்துக்கு வந்து பச்சை போய் பேசாத. அப்பவே அந்த காவடி தூக்கிட்டு வரும்போதே கவனிச்சேன். ஆளுக்கு ஒரு காலா புடிச்சு கட்டில் தூக்கிட்டு வர மாதிரி அஞ்சாறு பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு வெயிட். சரி மாமா, நீ இவ்வளவு சங்கடப்பட்டு பிரார்த்தனை பண்ணா அந்த சாமி ஏத்துக்காது. உனக்கு பதில எவ்வளவு பார்மனாலும் நானே தூக்கிடுறேன். நிஜமா நீ அந்த காவடி தூக்கிடுவேன்? தூக்கிடுவேன். நீ மட்டும் அந்த காவடி தூக்கின இப்படி கூண்டு வந்துடும். அப்புறம் உன்ன நிமித்தத்துக்கு நான் படாத பாடு பண்ணும். பரவாயில்ல, வாழ்க்கையில எவ்வளவோ உனக்காக நான் படணும்னு இருக்கு. இந்த காவடி நானே தூக்கிடுவேன். மாமா, என் தங்க மாமா. ஓ, கோயில் கோயில். பரவாயில்ல, பக்தி இல்லதான். வா மாமா. எனக்கு அருள் வராது, ஆட்டமும் வராது, வீட்டுல நடுக்கம்தான் வரும். நீயும் அருள் வந்து ஆடலன்னா தப்புப்பா. நீ சும்மா இருப்பா, நான் இப்படியே பொடி நடைய ஏறிடுறேன். ஐயோ மாமா, அண்ணா அருள் வரலன்னா சாமி குத்த ஆயிடும். அவனே, உன் சாமிக்கு என்ன அருள் வரல? ஏதாவது வேண்டும் எனக்கு தான் இருக்கும். பன்னீர் குடம் தேன் குடம் விட்டு போச்சா? இல்ல நீயே காசு மிச்சப்படுத்தியா? மாமா, மாலும் போகுது மாமா. அரங்கு 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 சொல்லு மாமா, அருள் காலம் வந்துடும். ஒரு சரக்கராவும் வராது. நீங்க எல்லாம் பேசுனீங்க, நான் காவடி எனக்கு வச்சு போயிட்டே இருக்கேன். இந்த சாமி தெரியாது. இதை எதிர்பார்த்தா நமக்கு ஏதாவது குத்தவங்க ஏற்பட்டுரும். நாங்க நாம போயிட்டு இருக்கலாம். இப்படி வேல் குத்துறதாவும் இப்படி வேல் குத்துறதா இவங்க எல்லாம் சொன்னாங்களே.
அவங்க சும்மா விளையாட்டு பண்றாங்க மாமா. ஐயோ ஐயோ ஏ மாமா ரொம்ப வலிக்குதா? வலிக்கிறது எப்படின்னு உனக்கு வாயில சொன்னா புரியாது. வீட்டுக்கு போனதும் தையல் ஊசி எடுத்து நல்லா ரெண்டு பக்கம் குத்துற, அப்பதான் புரியும். சரி வீட்டுக்கு போனதும் ஒத்துடன் குடுக்கறேன், இந்தா பிரசாதம் சாப்பிடு. எனக்கு எந்த பிரசாதமும் வேண்டாம். என்ன மாமா இது, நீ சாமி தரிசனம் பண்ண கூட வரல, பிரசாதம் சாப்பிடலனா எப்படி? இந்தா வேண்டாம் சாப்பிடு மாமா. மிலிட்டரிக்காரன நம்பாதான் நம்பாதன்னு சொன்ன கேட்டாதான? மிலிட்டரியில அவ்வளவு சம்பளம் வருது இவ்வளவு சம்பளம் வருதுன்னு ஆசைப்பட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க. இப்ப இங்க இருந்து அங்க போய் அங்க ஒரு பொண்ணு இருந்தா தேவலான்னு அங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா, இப்ப பூனாலுது என்ன பண்றது? வா வந்து முருகனுக்கு மொட்டை போடு, பூனாவது கொண்டாட்டியாவது கட்டாம இருக்கட்டும். அம்மா முருக படம் வாங்கிக்கிறீங்களா? வள்ளி தேவனோட எவ்வளவு அம்சமா இருக்காரு பாருங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருந்தாலே ஒரு அம்சமா தான் இருக்கு. கரெக்ட் சார். யோ என்ன கரெக்ட், போயா? ஏமா உங்க ரெண்டு பேருக்குள்ள சந்தனம் என்னையமா முறைக்கிறீங்க? மாமா எந்திரிச்சு வா. எங்க ஒரு சமாச்சாரம் இருக்கு, இப்ப நீ வா சொல்ற. ஏன் அந்த சமாச்சாரம் இங்க சொல்லக்கூடாதா? வான்றேன். பாலூட்டி வளர்த்தாய் வா உக்கர் பரவாயில்ல. மாமனுக்கு பச்சை குத்தும் போது வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு அவுத்து விடுங்களேன். குத்து தெரியுமா? நாலாவது வரைக்கும் படிச்சிருக்க குத்துவனுங்க. சரி குத்து. பட்டாளம் போயிருந்து பட்டாளம் போயிருந்து பாதியில வந்தவர இந்த பவுனே நினைப்பாள பச்சை குத்த இங்க வந்த ராசா. எங்க சின்ன ராசா அங்க குத்துறால லேசா, பச்சை குத்துறால லேசா, நெஞ்சில் பச்சை குத்தா, நெஞ்சில் பச்சை குத்தா, எங்கே புள்ளே வச்சு கையா, வஞ்சி மனம் குளிரத்து மேராசா. எங்க சின்ன ராசா அங்க குத்துறால லேசா, பச்சைய குத்துறால லேசா. எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி தான், அந்த பொண்டாட்டி பவுந்துதான்னு சாமி கிட்ட சொல்லி சூடு அடிச்சு சத்தியம் பண்ணு. என்ன மாமா யோசனை பண்ற? இது பாரு, நான் எதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பச்சை குத்தி விட்டேன்னு தெரியுமா? நாளைக்கு நீ மிலிட்டரி போற இடத்துல தினமும் கண்ணாடி பார்க்கும் போது நம்ம வேற எந்த பொம்பளையும் பார்க்க கூடாது, நமக்கு பவுனும்னு ஒருத்தி இருக்கான்னு உனக்கு ஒருத்தணும். அதே மாதிரி வேற எவ்வளாச்சும் உன்னை பார்க்கும் போதும் ஓஹோ இவருக்கு ஏற்கனவே ஒருத்தி இருக்காளான்னு அவளுக்கும் ஒருத்தணும். அதுக்காக தான் சொல்றேன் சத்தியம் பண்ணு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா பவுனு? இது பாரு, இந்த நம்பிக்கைங்கறதெல்லாம் வேற, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. முருகா எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி தான், அந்த பொண்டாட்டி பவுனு தான். ஒருவேளை தோத்துக்கு வழியில உனக்கு ஒரு கட்சி ஒரு சின்னம். ஏய் அழிடா. போட்டு போற உரிமை இருக்கு எனக்கு, எனக்கு பிடிச்ச ஒரு சின்னத வரைஞ்சா இதுல என்ன சத்தப்பு இருக்கு? ராஸ்கல் எதுதா பேசுற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது பொதுஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தான், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதுக்கு இல்ல. நல்லா சொல்லுங்க, யாராவது ரவுடி கீது அடிச்சாங்கன்னா போலீஸ் போய் சொல்லலாம், போலீஸோட ரவுடி மேல அடிச்சாங்கன்னா யாரு போய் சொல்றது? போலீஸ் அதிகாரி தானுங்க, அதுக்காக எதாவது அடிக்கணுங்கிறது இல்ல. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் அரைஞ்சவனு காதை செவிடா போச்சு. நாங்க எல்லாம் எப்படா கேக்குறதுன்னு இருந்தா, நல்ல வேலை மிலிட்டரிக்கார தைரியமா கேக்குறாரு. என்னடா ஊர்ல புரட்சி பண்ண வந்திருக்கீங்களா? டேய் மிலிட்டரியும் போலீஸையும் முட்டை வச்சிட்டோம், இனி அவங்க பாடு போலாம். டேய் என்னடா சுத்தி முத்தி பாக்குற, உன் மிலிட்டரி திமிரை வேற எங்கேயாவது வச்சுக்க, என்கிட்ட காமிச்ச வெண்ட நிமித்திடுவேன். ஐயா தப்பா நினைக்கலன்னா அவனு சொல்லட்டுங்களா? என்ன நீங்க இந்த ஊருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, ஆனா மிலிட்டரிங்கிறது ஊருக்கு உங்களுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. அப்பேற்பட்ட மிலிட்டரிய நேத்து நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி டப்புன்னு கை நீட்டி அடிச்சிட்டீங்க. அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னாலும் உங்க உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் பேசாம திரும்பி போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் மிலிட்டரிங்கிற தைரியத்துல திருப்பி உங்களை அடிச்சிருந்தாருன்னு வைங்க, நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். கிழிச்சா போயா? என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம்
இன்னைக்கு மிலிட்டரி பாக்குற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு ரிவேட்லயே ஓடிடுவோம் வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஏட்டையா சொல்லிட்டு வந்தாரு? அதுதான் நேத்து நானும் உங்களை திருப்பி அடிச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் ஊர்ல ஒருத்தர் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க போங்க. டேய் முறை இல்ல, வாய மூடு. என்ன வான் பண்ண வந்திருக்கியா? சரி எந்திரி. சாரி ஆட்டியா. நோ, இட் இஸ் ஆல் ரைட். இவ்வளவு நேரம் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன்னு இந்த ட்ரைனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ட்ரைனிங்கா? ஆனா அதாங்க மிலிட்டரி ஃபைட் சம்பந்தப்பட்ட சூச்சம் எல்லாம் எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் முன்னாள் நீங்க கேட்டீங்கல்ல, அதனாலதான் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓ ஆமா ஆமா, கேட்டேன் ட்ரைனிங் ட்ரைனிங். இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொடுத்தது வியட்நாம் கொரில்லா ஃபைட் சம்பந்தப்பட்ட டெக்னிக்ஸ். இன்னைக்கு இது போ. எங்க ஏட்டே, மிலிட்டரி என்னமோ ட்ரைனிங் சொல்றாரு, ஆனா அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுகுதே. நண்பா, மிலிட்டரியில பாவலாங்கிறதே கிடையாது, ரியலா அடிச்சு புரட்டி கிண்ணி எடுப்பாங்க, அதான் ட்ரைனிங். இன்னைக்கு ட்ரைனிங் போதும், மீதியை நாளைக்கு வச்சுக்கலாம். மாப்பிளைக்கு பேங்க் உத்தியோகம், மாசம் 3500 சம்பளம் வாங்குறாரு, கொஞ்சம் அதிகமா தான் எதிர்பார்க்க செய்வாங்க. மாப்பிளை பிடிச்சிருக்கா இல்லையா? இருந்தாலும் 35 ஜவரம் எப்படிப்பா? சுடாமணி நம்மாலும் கொஞ்சம் இப்படி வா. நான் சொல்றேன், எங்களுக்கு சரியா இருக்கு. 35 இல்ல சொல்லுமா. ரெண்டும் உண்டு, அதுக்கு என்ன? இப்போ அப்பா சமையல பத்தி என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை இருந்துச்சு, இப்ப அந்த கவலை தீர்ந்தது. கவலை தீர்ந்ததா? என் பிள்ளை வெக்கமா இல்ல, ஒரு கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாள சமையலே கத்து. சிச்சிச்சி, நான் என்ன வேணும்னாலும் சமைப்பேன், எட்டூருக்கும் சேர்த்து சமைப்பேன். இந்த மாசத்துல 3 நாள் வீட்டுக்கு துருமாய் பின்னால உட்காந்துருப்பேன்ல, அந்த நேரத்துல நீ எப்படிதான் சாப்பிடுவேன்னு யோசிச்சேன்.
ஒருவேளை ஹோட்டல் கேட்ல சாப்பிட்டு உன் உடம்பு கெட்டு போயிடுமோன்னு என் மனசுல ஒரு குறை இருந்துச்சு. இப்ப நீயே சமைக்கிறேங்கிற போது உன் உடம்பும் கெடாது, அதோட புருஷன் கையால பொங்கி போட்டு பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடுது இருக்கே, அடடட அந்த சுகமே தனி சுகம் மாமா. என்ன மாமா பேசாம இருக்க, பொங்கி போடுவேல? என்ன சத்தம் கம்மியா இருக்கு? சரின்னு சந்தோஷமா சொல்லு மாமா. சரி. அட என்ன மாமா அந்த பக்கமா பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க? என் பக்கமா திரும்பி பொங்கி போடுறேன்னு சந்தோஷமா சொல்லு மாமா. எப்படி திரும்புறதுன்னு வேண்டாம், ஒரு பொட்ட புள்ள இதை எப்படி இருக்குன்னு கூட கவனிக்காம வெட்டியா வளவன் நான் பேசிக்கிறேன். என் மேல கோபமா மாமா? ஒரு கோபம் இல்ல, நீ பேசுறதெல்லாம் கேட்டுதாக்க சொல்லு. இல்ல, என் தாவணி விலகி இருந்ததுனால நீ என் பக்கமே திரும்பி பார்க்காம எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருந்த. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஆனா கூடவே ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இந்த கிளிகிளிப்பான சமாச்சாரம் எல்லாம் என் மாமனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. பிடிக்கும்ல? எவ்வளோ? கொஞ்சமாவா? இல்ல மாமா உனக்கு அச்சு வெள்ளம் வச்சிருக்கிறேன், படவீனா எதுக்கு வைக்கப்பட்டு எட்டி நிற்கிறேன். நீ உம்முன்னு இருக்க, பயந்துட்டியா? நான் நங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்,
நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போறீங்களா? ஆமாமா, உன் அங்க நல்லாவே சொல்லி கொடுப்பா, தெரிஞ்சுக்கோ. என்னடி நாங்க அண்ணனுக்கு தெரியாம கொஞ்சம் அப்பாவ இங்க தனியா கூட்டிட்டு வரியா? எதுக்கு? கூட்டிட்டு வா சொல்ற. ஒரு மாசத்துக்குள்ள அண்ணன் நங்க கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிருந்தாரு. ஆனா ஒரு வாரமா பேப்பர்ல எந்த நிமிஷம் வேணாலும் யுத்தம் வரலாம்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படி ஒருவேளை யுத்தம் வந்து அண்ணனை புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்துருச்சுன்னா அண்ணன் கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு போயிடுவாரு. அப்புறம் திரும்பி வர ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆகும். அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணுமே. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் புள்ளை, நிஜமாவே யுத்தம் வந்துருங்கற? ஊர் பூரா கண்டிப்பா யுத்தம் வரும் தான்ப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, திருடு கூட இப்படி சொன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலையே. இல்ல, நம்ம ரெண்டு வீட்டுக்குமே ஒரே சொந்தக்காரங்க தான். ஏற்கனவே எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நங்கைக்குன்னு பத்திரிக்கை மட்டும்தான் அடிக்கல. அது பரவாயில்லன்னா எனக்குன்னு வாங்கின இன்னொரு பட்டு புடவை இருக்கு. வேணும்னா நங்கையை கட்டிட்டு வர சொல்லாமா? கட்டிக்கிட்டு வர சொல்லலாமா? இப்ப கட்டிக்கிட்டு வந்துருமாட்டே. பெருசு, நீ குறுக்க ஒண்ணும் பேசிடாது. ஏற்கனவே எனக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் மாமா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இப்ப யுத்தம் அது இதுன்னு ஏதாவது முட்டுக்கட்ட வந்துருச்சு, நான் ரொம்ப நொந்துருவேன். போ, முதல்ல போய் இன்னொரு மணி ஒரு போட சொல்லு. போ, பையன் கிட்ட நான் பேசிக்கிறேயா? போ. என்ன பெருசு, இன்னும் என்ன யோசனை உனக்கு? இது பாரு, அவ முதல் பிரசவத்துல பேரனோ பேத்தியும் ஒண்ணுதான் பெத்து கொடுப்பா. நான் ரெட்டு குழந்தைய பெத்து கொடுக்கறேன். என் தங்கம் இல்ல, முதல்ல போ பாக்கலாம். அடி, குழந்தையான நீ தாண்டி குழந்தையா? இது பாரு, உன்ன வர சொன்னா நீ மட்டும் போயிடாத. இப்படிங்கிறதுக்குள்ள நான் படவை கட்டிட்டு வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் கையை கொத்துட்டு போயிடுவோம். சித்திர குட்டிக்கு சக்கர கட்டிக்கு சிங்கசாமிதான். எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல அவர் இறந்துட்டாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
அவர் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? பாவம் பவுல், எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நாளைக்கு வீதியில நடப்பாங்க? நீ போய் பஞ்சாயத்து ஆரம்பிக்க சொல்லு, நான் வேற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். எல்லாம் அமைதியா இருக்களே, நான் வேணா ஸ்டார்ட் பண்ணவா? என்ன மந்திரமா? கிண்டல் பண்ணாதீங்களோ, இந்த மிலிட்டரிக்கார சொன்னத திருப்பி திருப்பி யோசிச்சு பாக்கிட்ட நேக்கென்னமும் போய் சொன்னது நியாயமாவே படுறது. என்ன நியாயம்? கண்ணெல்லாம் அதை கொண்டாட்டிக்கிட்ட நான் தான் புருஷன், மூணாவது மனுஷன் ஒருத்தன் படுக்கிறது என்ன? இந்த மிலிட்டரிக்காரன் பண்ணது என்ன? ஏங்க சும்மா ஆளாளுக்கு அர்த்தத்தை அனத்தமணியா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கவுண்டர் மகனும் இந்த தம்பி மிலிட்டரியில ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. நம்ம கவுண்டர் மகன் இந்த தம்பி கிட்ட தான் யாரு என்ன எப்படி ஊரை விட்டு வந்தேங்கிற விவரத்தை கதகதையா சொல்லி கூடிய சீக்கிரமே இவங்களெல்லாம் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கவுண்டர் மகனோட கெட்ட நேரம் காட்டுக்குள்ள போகையில கண்ணி வெடியில காலை வச்சு இறந்துட்டாரு. சாகுறப்போ என் தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் நடந்திருக்காது, போய் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குதான் இந்த தம்பி ஊருக்கே வந்ததே. மிலிட்டரிக்காரர் ஊர்லயே வந்த அன்னைக்கு தனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லைன்னு கவுண்டர் மிலிட்டரிக்காரர் பக்கத்துல நடந்தார். உம்ம டீக்கிறது நீரு பக்கத்துல அன்னைக்குதான் பவுனு தான் கையில வெஸ்ட வச்சுக்கிட்டு கட்டினா மாமனத்தான் கட்டுவேன் இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பெரிய ரகலையா பண்ணிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த மிலிட்டரி உடனே அப்படி விஷயத்த தொடர்ந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்தார். அது மட்டும் இல்லாம இல்லாத ஒருத்தனுக்காக பவுன் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்கிறாளே, எப்படியாவது அவன் மனசை மாத்திரும்னு அவ பின்னாடி போய் கொஞ்சம் வம்பு தும்பு பண்ணார். அப்பவும் பவுனு மனசு மாறதா இல்ல. கடைசி கடைசியா மாமனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாலாவது பவுனு வேற ஏதாவது முடிவுக்கிறான்னு சொல்லி ஒரு கடிதா செய்தி போட்டா. அப்பவும் போன என்ன பண்ணா, டேம்ல இருந்து குதிக்கல போயிட்டா வேற வழியே இல்லாம தானே இந்த புள்ளை தான் தாண்டா மாமான்னு சொல்லி ஒரு பொய்ய சொன்னா. இது ஒரு தப்பா? ஐயரே, தந்தைக்கு ஒரு தனையனுங்கிறதும் சரி, தங்கைக்கு ஒரு அண்ணனுங்கிறதும் சரி, ஆனா இந்த மங்கைக்கு ஒரு மணாலாம் நடிச்சான் பாரு, அதை மாத்திரம் என்னால ஜீரணம் பண்ணவே முடியாதியா? கல்யாணத்தனை கூட மில்கி தயங்கினாரே. கரெக்ட், பவுனுதான் திடீர்னு ஒரு மணவரை போட்டு அவர் கையை பிடிச்சி வைத்து உட்கார வச்சது. ஐயர் சொல்றதும் சரிதாங்க, நாமெல்லாம் சேர்த்துதான் முட்டாள்தனமா அவரை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சுட்டோம். எல்லாத்துக்கும் மொத்தமா முட்டா பட்டம் கட்டாதையா? அன்னைக்கு நான் வாயே இறக்கல. ஆமா, நொங்கு தின்னு போயிட்டான், நோண்டி தின்னு புடிச்சு பஞ்சாயத்து வைக்கிறல, இது முட்டாள்தனமா காரியம் இல்லையா? பாத்தீங்களா, படித்த குசும்ப காட்டுறான். குசும குசும கெட்ட கோவம் வரும். ஐயா, அருவா எடுத்தா வெட்டாம விட மாட்டேன். தள்ளியா? ஏ ஐயா, அருவா எடுத்தா வெட்டாதோ? அதானே, அந்த அளவுக்கு வந்துட்டியா? வெட்டியா நீ? யோ, வெட்டியா? ஐயா, இது முதல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க என்ன வேணும் போம்மா? போய் உங்க அண்ணன் புட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன கவுண்டர் சொல்றீங்க? என் புள்ள சாகல, உயிரோட தான் இருக்கான். இப்பவே நான் தத்தெடுத்துக்கிறேன். ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணீங்களே, அந்த குற்றத்துக்காக சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் தான் வந்திருக்கேன். ஆஸ் எ பிரசிடென்ட் கரெக்டா கொண்டு வந்திருக்கேன். தானே வர உன்னை இப்படியே கூட்டிட்டு போன, எப்படி கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போன தானே எனக்கு பெருமை. எனக்கு கூட ஒரு மிலிட்டரி மேன் அரெஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்ல என்னோட ஐயர் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அது எனக்கு தெரியும். சின்ன, யாருப்பா உன் பேர்ல புகார் கொடுத்தது சொல்லுப்பா, யாரு? பவுன். என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு விளக்கமா சொல்லிட்டு
அவர் என் அண்ணன் இல்லங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். சூடாமணி, பவுன் அன்னைக்கு தற்கொலை முயற்சிக்கு போனான், அதுல இருந்து அவளை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் நான் மாமேனு பொய்ய சொன்னேன். ஆனா அன்னையில இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கல்யாணம் கல்யாணம் சொல்லி துடிச்சிட்டு இருக்கான். அதனால நாளைக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ எப்படியாவது பக்குவமா நான் உங்ககிட்ட சொன்ன உண்மையெல்லாம் அவகிட்ட எடுத்து சொல்லிடு. இது பாருங்க, நீங்க என் அண்ணனா நடிக்க வந்திருந்தாலும் நான் உங்களை என் சொந்த அண்ணனா தான் நினைக்கிறேன். எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுமா. நீங்க என் அண்ணன் இல்லைங்கிற உண்மை நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும், தயவு செஞ்சு வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க என் அண்ணன் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே என் நங்கையோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு நிலைமை என் நங்கைக்கு வர வேண்டாம். அதுக்காக வாழ்க்கை போற நான் நடிச்சிருந்தா நல்லாவா இருக்கும். என் அங்க நல்லா இருக்கணும்னா நீங்க நடிச்சதை ஆகணும். என் கல்யாணத்தை வேணும்னாலும் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல என் அங்கைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. இல்லம்மா, அது ரொம்ப தப்பாயிரும். உங்க கால வேணாலும் விழுந்து கேக்குறேன். என் அங்கைய கொண்டுடாதீங்க, அவளை எப்படியாவது வாழ வைங்க. என்னம்மா அது புரியாம பேசிட்டு? இல்ல, என் அங்கைய பத்தி நல்லா புரிஞ்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட உண்மையை சொல்றது இல்லன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு சத்தியம் பண்ணி கொடுங்க. முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அப்புறமா பவுன் பிரச்சனையை பேசிக்குவோம். பவுனு, என் பையன் இறந்து போன விஷயம் உனக்கு தெரிஞ்சா அத உன்னால தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையே வீணா போயிடுங்கிற கவலையிலதான் அந்த பையன் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டான். இந்த விவரம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூடாமணி சொல்லிட்டாமா எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நாங்க எங்க என் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன்கிட்டயே உண்மையை சொல்லிட்டு புறப்பட்டுடுவாருங்கிற பயத்துலதான் நானா உன்னை ஒசுப்பி விட்டு கல்யாண மேடல உட்கார சொன்னேன். மத்தபடி என்னைக்குமே அவர் உனக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சதில்ல. போலீஸ்னா என்னன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே. ஐயா, எஸ்பி ஐயா, கார் வருதுங்க. ஒரு ஆளை என்கொயரிக்காக கொண்டு வந்துட்டு இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. ஏன் ஏட்டு? ஐயா, ஐயா சொன்னதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னாருங்க ஐயா. அப்படின்னா பிஎஸ்ஆர் கூட எழுதல? என்ன இப்படி இருக்கா இல்லையா? இல்லைங்க ஐயா,
ஒரு மிலிட்டரி ஆபீசர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா 24 hoursக்குள்ள நியர்பை கேம்புக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது பேசிக் ப்ரொசீஜர். இத கூட நீங்க ஏன் செய்யல? கேக்குறாருல்ல, பதில் சொல்லு மேன். எப்படி பதில் சொல்லுவாரு? அவருக்கு இவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம். அதை பின்னணியா வச்சுட்டு அதை செஞ்சிருக்காரு. உனக்கு 1000 முன்விரோதம் இருக்கலாம்யா, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி அவுட் ஆஃப் த வேல பிகேவ் பண்றதுனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கெட்ட பேரு. சார், அவர் சொல்ற மாதிரி எனக்கு அவருக்கு எந்த முன்விரோதமும் இல்ல. டோன்ட் ட்ரை டு கவர் இட் அப். இந்த ஊர்ல கிருஷ்ணகிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு. அவர் என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லித்தான் நானே இங்க வந்தேன். இந்த இன்ஸ்பெக்டர் கொலகார பாவி, என்ன சும்மா விட மாட்டானே. பட்டு மிலிட்டரிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பத்தி வத்தி வச்சல்ல. எண்ணி ஒரு வாரம் டைம் தர. பெட்டிஷன் போடுற இந்த கட்டை விரல துண்டா கட் பண்ணி கையில கொடுத்துருவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சாமி. அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் உங்க விரல வெட்டி தரணும் வைங்க, அந்த ஆளுக்கு ஒரு கையிலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் கை போடுறது ரெண்டாவது போய் நேக்கு முதல்ல விரல் போயிடுமே. 5 விரலுக்கெல்லாம் ஒண்ணு போனா போது, விடுங்க. சரி சாமி, அப்புறமா பாப்போம். அப்புறமா இப்போ விரல் போனதுக்கு அப்புறமா? ஆமாங்க. ஆண்டவா ஆண்டவா, கொஞ்சம் மேல கருணை காட்டு ஆண்டவா. உன் சன்னிதானத்துல வச்சுதானே எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி பவுனு தான் கப்புறமெல்லாம் அடிச்சு சத்தியமெல்லாம் பண்ணனே. பாராமுகமாவே போயிட்டு இருந்த இப்படிப்பா. கொஞ்சம் கடைக்கன் திறந்து பழைய பாசத்தோட என்ன பார்க்க கூடாதா? பரிதவிக்கிறேன். நல்ல கிண்டல, இந்த நேரத்துல இந்த பாட்டு பாடக்கூடாதுரா? வேற பாட்டு பாடணும். நான் பாடுறேன் வாங்க. புச்சாணிக்கும் பேரு அடப்பொக்கந்திருக்கு ஒரு பெட்டக்குருவு. கொஞ்சம் இறங்கு இன்னும் நெருங்கு, கொஞ்சம் இறங்கு நெருங்கி பாலாட்டுமா, இல்ல கிளையில் இருந்தே பாலாட்டுமா. உச்சாணிக்கும் வேறு அடம கண்டிருக்கு ஒரு பெண்ணத்துரு. சொல்லம்மா அடியடம் ஒண்ணு இருக்குது, இளமைக்கு பசிக்குது. உச்ச
உச்சாணி, அட உச்சாணி, ஓடு உச்சாணி தும்பு, அட உக்காந்திருக்கு ஒரு பெட்ட குருவி, அக உச்சாணி தும்பே, அட உக்காந்திருக்கு ஒரு பெட்ட குருவி. உச்சாணி பாடு உச்சாணி கும்பு, அட உக்காந்திருக்கு ஒரு பெட்ட குருவி, கொஞ்சம் இறங்கி இன்னும் நெருங்கு, கொஞ்சம் இறங்கி நெருங்கி காலாட்டுமா, இந்த கிளையில் இருந்தே வாழாட்டுமா. சரி போ. அந்தாலி யாரோ ஒரு மூணா மனுஷனாத்தான் இந்த ஊருக்குள்ள வந்தாரு. வந்து சூடாமணி அவங்க அப்பா நானும் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு எங்களுக்காகத்தான் மாமனா நடிச்சாரா, அதை நம்பி நானும் யதார்த்தமா பழகினேன் பிடிச்சேன். அந்த ஆளுக்குள்ள கை கொத்துக்கிட்டு மானம் கேட்டுத்தனமா ஊர் புற சுத்தினேனே, அதைத்தான் சொன்னேன். இப்ப அவர் மாமா இல்லேன்னு ஆயிப்போச்சு, இனிமே அவர் சொல்லி என்னமோ அதை பாத்துட்டு போ சொல்லு. அதை விட்டு போட்டு என் புறவுக்கு வந்து கிண்டல் அடிக்கிறதுல நல்லா இல்ல. இதே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். கொஞ்சம் நிக்க சொல்றேன் நண்டு, நான் இத்தனை நாளும் மாமனா நடிச்சது வாஸ்தவம் தான், ஆனா அப்பா சூடாமணி எல்லாம் என்ன புரிஞ்சுட்டு குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்கிட்டாங்க, அந்த நல்ல மனசு உங்களுக்கு இல்லையான்னு சொல்லி கேளு. வயசு வச்சு யார வேணாலும் அப்பா அம்மானு ஏத்துக்கலாம், இல்ல பழகிற பிரியத்தை வச்சு யார வேணாலும் அண்ணன் தம்பின்னு ஏத்துக்கலாம், ஆனா எது வச்சும் எவ்வளவு உங்களையும் என் புருஷனா ஏத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்ன ஊரே சிரிக்கும்னு சொல்லு. வாஸ்தவம் தான்டா, அவங்க சொல்ற மாதிரி ஒரு பொம்பளை சொன்னா எல்லாரும் சிரிக்கத்தான் செய்வாங்க, ஆனா நான் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், அதனால என்ன புருஷனா ஏத்துக்கிட்டா யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லு. இது பாரு, பச்சை மண் எப்படி வேணாலும் ஒட்டும், ஆனா சுட்டு மண் ஒட்டாது. நான் சுட்டு மண் மாதிரி சிறுசுலேருந்தே என் மாமனை பத்தின நினைப்பு என் மனசுல போட்டோ பிடிச்ச மாதிரி பதிஞ்சிருச்சு, இனிமே அது அழியாதுன்னு சொல்லிடு. மாமா, நீங்க எந்த ஊரு மாமா? கொங்கு நாடியா? இல்ல, 3 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, இன்னைக்கு சாயங்காலமா உங்களை வெட்டி படுகை ஏத்துலான்னு கேட்டேன். பண்ற இத பாரு, இன்னி 1 மாசத்துக்குள்ள பழையபடி பவுனுக்கு நான் கையை கோத்துட்டு சுத்துல, என் பேர் மில்டி இல்ல. மாமா ஒரு நிமிஷம். என்ன என்ன பந்தயம்? என்ன பந்தயமா? அட சரி, என்ன பந்தயம்ங்கறத நீங்களே சொல்லுங்க. சரி, எங்கையில ஒரு ரூபாய் இருக்குது, இதல நான் ஜெயிச்சிட்டா நீங்க எனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும், நீங்க ஜெயிச்சிட்டீங்களா இந்த 1 ரூபாய் உங்களுக்கு. அது என்னங்கது, நான் ஜெயிச்சா மட்டும் 1 ரூபாய், நீங்க ஜெயிச்சா 10 ரூபாய்? பூமலை என்ன செஷன், நாடமலை என்ன செஷன், உனக்கு எனக்கு வயித்துல வித்தியாசம் இல்ல. அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன், இந்த போட்டோ
நான் உன் மாமா எல்லாரும் மில்டரியில ஒன்னா இருக்கும் எடுத்தது. மாமா நினப்பு சின்ன வயசுல இருந்தே மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொன்னேன், அப்படி பதிஞ்சிருந்தா இதுல எதுவும் மாமான்னு சொல்லி காட்டு. நான் இந்த நிமிஷமே இந்த ஊர் விட்டு போயிடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இதுல எதுவும் மாம என்ன முறைச்சு என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்தே என் மாமன் நினப்பு நெஞ்சில் ஆழமா பதிஞ்சு போச்சு, நீ தானே சொன்ன. பின்ன கா இதோ இது திருப்பதி வெங்கடா சலபதின்னு ஊர்ல இருக்கிற எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கு. இது யாராவது நேர்ல காட்ட சொல்லு, அப்புறம் நானும் என் மாமனை காட்டுறேன். ஆடி மாசம் பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்துருக்கா நினைச்சுக்கோங்க. அடுத்த மாசம் அவளா வருவா, இல்லனா சாமதான பேத தண்டனை சொல்லுவாங்க. சாமம் மட்டும் புடிஞ்சிருக்கு, மீதி ஒவ்வொன்னா தொடரும். சுடாமணி, உடம்புக்கு ரொம்ப முடியலம்மா, அக்கறைக்கு போய் வைத்தியரை பார்த்துட்டு வந்துடுறேன். பவுனு வீட்டுக்கு விளக்கேன்னு பின்னால வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. பொண்ணாங்க நிக்கிறே கொதிக்க வச்சிருக்க, கொஞ்சம் விளக்கெண்ணு ஊத்தி அதை அப்படியே கடந்து கொடுத்துரு. முடிஞ்சா உப்பு இல்லாம கொஞ்சம் பூண்டு ரசம் வச்சு கொடுத்துருமா. நான் வரேன். ஏமா வைத்தியர் வீட்டுக்கு போறேனே, ஏன் வந்துட்ட? உன்னதாம்மா உள்ள யாரு? நான் தான் புள்ள. வைத்தியர் எங்கயோ வெளியூர் போயிட்டாருன்னு பாதி வழியில சொன்னாங்க, அதான் திரும்பி. இந்த பூண்டு ரசம் கொதிச்சிட்டு இருக்கே, இது மெதுவா சாப்பிடு, அதுக்குள்ள அதை இறக்கிட்டு. என்னன்னு கேள்வி. ஓஹோ மறந்த ஆப்ல கேட்ட,
யாருமா அது உன்னதாமா? யாரோ தும்பினாங்களே, யார் அது? இல்ல, இந்த நண்டு கூட்டாளி பசங்களோ கீரை கடையறதுக்கு எனக்கு ஒத்தாச பண்றதுக்கு வந்திருக்காங்க. டேய் வாளுங்களா. என்னடா எப்பவும் மிலிட்ரி போறாலே வாலு புடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பீங்க, இன்னைக்கு எப்படி அந்த ஆளு தனியா விட்டு போட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்குதாண்டா இத பாருங்கடா, என்கிட்ட வாங்கி கட்டி கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆளு மேல இல்லாத போல அதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஆளு எவ்வளவு நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னமோ அந்த மிலிட்ரிக்காரன் நல்லவன் அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. ஆனா போன 36 நாள் என் மனசு எப்படி துக்கு துக்குன்னு துடிச்சதுன்னு எனக்கு தானே தெரியும். அது என்ன கணக்குது 36 நாள்? அதான் புள்ள, எப்பவுமே நீ இப்ப வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்கார்ற மாதிரி என்னி 28 நாள் கரெக்டா வந்து உட்காந்துருவேன். ஆனா இந்த தடவை போன வயசால தானே அது கெட்டு முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து எனக்கு ஒரே பதஷ்டம். எங்க மிலிட்டரி காஞ்ச மாடு கமல பூந்த மாதிரி பூந்து மாப்பிள்ள முதல்ல வீட்டுக்கு வராம பேர புள்ள வந்துருவானோன்னு பதச்சு போயிட்டேன். என்ன புள்ள சத்தத்தையா காணும்? இது பார், எனக்கு வாயில நல்லா வந்துரும். என் வயசுல நீ எப்படி இருந்தே எனக்கு தெரியாது. நான் அப்படி கிடையாது, நான் மட்டும் இல்ல அந்த ஆளும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆளும் நானும் ஒரு நாள் தனியா ஆத்து பாலத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன அறியாமலே காத்துல எந்த ஆளும் வெளிகிருச்சு. அந்த ஆளு என் பக்கமே பாக்காம வானத்தைய பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஆள் பத்தி நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ண பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பேர்ல மட்டும் பவுன் இல்ல, பேச்சு குணம் மனம் காரம் எல்லாத்துலயும் பவுனு பவுனுதான். பாவம் அந்த மில்ட்ரி, என் பொண்ணு மேல உசிரியே வச்சுக்கிட்டு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன் ஒத்த கால நிக்கிறான். ஆனா இவ என்னடனா குடி குடுக்காமயே போயிட்டு இருக்கா. அப்பா முருகா நடராஜா, நான் என்ன உன்ன காசு பண்ண வேணும்னு அப்பா கேட்டேன். என்னமோ என் காலம் முடியறதுக்குள்ள கண்ணார ஒரு கல்யாண காட்சி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்திய கூட்டு. புருஷன் கையால பொங்கி போட்டு பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்கே, அடடட அந்த சுகமே தனி சுகம் மாமா. இது பாரு பவுன, என்னதான் மலையில புடையை புடிச்சிட்டு நடந்தாலும் ஒன்னு ரெண்டு சொட்டு மேல விளத்தா செய்யும். அதே மாதிரிதான் நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் விலகியிருந்தா கூட என்ன பத்துன்னு நினப்பு உன் மனசுல ஏதாவது ஒரு மூலையில உடுத்திக்கிட்டேதா இருக்கும். அதை நீ அழிக்க முடியாது. ஏதோ சின்ன பையன் விவரம் தெரியாம விளையாட்டுத்தனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அதுக்கு போய் இப்படி கண்ணம் பழுக்கிற மாதிரி அடிச்சா என்ன அர்த்தம்? இதுல 51 இருக்கு, இதுல 101 இருக்கு. பையன் கிண்டல் பண்ணா கோவப்பட்டு அடிச்சுட்டேன். அபராதம் தொகை எவ்வளவு சொல்லுங்க, கட்டிட்டு போயிடுறேன். என்ன என் அர்த்தம் எல்லாம் பேசுற? அடிச்சா 51 அபராதம்னா நான் ஊர்ல பெரிய மனுஷன், நாளைக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரு அறம் அரைஞ்சிட்டு 51 கொடுத்தான்னா வாங்கிக்க முடியுமா? நீங்க பரவாயில்லைங்க, எனக்கு இந்த ஊரே எதிர்ப்பு. எவனாலும் கடன் வாங்கியாவது என்ன சாத்தி போடுவானு? அதை விடுங்க, அடிபட்ட பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னு கேப்பான். ஏப்பா மன்னிச்சு விட்டுறியா இல்ல ஏதாவது அபராதம் வாங்கிக்கிறியா? இத பாருங்க, என் பையனுக்கு ஒரு கண்ணை வீங்கிருக்கு. வேணும்னா இற இன்னொரு அறம் அரைஞ்சிக்க சொல்லுங்க. பத்தலன்னா என் கிணத்துல சப்பு சப்புன்னு 4 அரைஞ்சிக்க சொல்லுங்க. ஆனா எனக்கு ஐஸ் ஃப்ரூட்னா என்ன, இவருக்கு ஏன் கோவம் வருது, இதுல ஏதோ மர்மம் அடங்கிருக்கு, அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சானுங்க. நல்லா கேட்டப்பா ஒரு கேள்வி, எனக்கு கூட இந்த ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உள்ளூர ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இல்லையா? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஊர் ஜனங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. உண்டா இல்லையா? அதை இன்னைக்கு தெரிஞ்சாகணும். உடக்கூடாது. கொஞ்சிருங்க, நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்படும் போது ஐயர் என்ன மாட்டேன சொல்ல போறாரு? என்ன சுவாமி, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்ன? தேங்காய் உடச்ச மாதிரி பட்டுன்னு அவுத்துருங்க பாக்கலாம். தனியா வர்றிய விடுபட ரகசியமா சொல்லிடுறேன். ஆஹா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வயக முழுதுன்னா சொல்றேன். சொல்லி ஒரு நாள் நல்ல உச்சி வெயில் நேரம் நான் மெதுவா ஆத்துக்குள்ள நுழைஞ்சேன். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தா, பட்டு மாத்திரம் தனியா இருந்தா சுத்தி வர பாத்துட்டு தாழ்பாள் போட்டு வெளியே போயிட்டு வச்சேன். நோக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுது, கையில காசு இல்ல, 1 ரூபாய் தான் இருந்தது.
அதனால ஐஸ் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, பெரியமா இதையாவது வாங்கிட்டு வந்தீங்களே. இந்தா ஒரு சின்ன கடிக்கடி பாக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு கொடுங்க. இல்லம்மா, நீ தான் முதல்ல கடிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு கொடுங்க. என்ன ஆளுக்கு பாதி பாதி கடிச்சிக்கலாமா? இந்தா குடிடு, என்ன கேட்டல பாரு. ஆ சொல்லு, ஆ சொல்லுமா, ஆ சொல்லு. இவ்வளவுதாங்க நடந்தது. ஊர்ல அவாவா சந்தாரத்துக்கு பூ குடுக்கற, படம் குடுக்கற, அல்வா குடுக்கற, நீ எதனா குடுத்துட்டே இருக்கா? ஏதோ என் ஆத்துக்காரர் அவர் சக்திக்கு உட்பட்டதா ஒரு சின்ன சேமியா ஐஸ் ஃப்ரூட் வாங்கி கொடுத்தார். இது ஒரு தப்பா? இத இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்துட்டு போய் எங்க ஆத்துக்காரர் ஐஸ் ஃப்ரூட் ஐயர், ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னு கூப்பிட்டு மானத்தை கெடுக்கிறாளே. இவ்வளவுதானா? என்னது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாததுக்கு மடியில மறைக்கணும். காட்டு. எனக்கு பிரியமானது ஏதோ வாங்கி வச்சிருக்க. என்னத்து பிரியமானது? செத்து பிள்ளைக்கு ஜாதகம் பாக்குறதுன்னு ஏதோ பேச்சுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கிறுக்கு தரத்தை இப்ப கண்ணால பாக்குறேன். சும்மா சொன்னங்க, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் எது எது எப்படி எப்படி குடிக்குமோ அப்படி அப்படிதான் குடிக்கும். இந்தாமா வார்த்தைகளை செதறப்படாம கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. போதும் நிறுத்தியா. பூலாமட்டிக்காரங்க சொல்லி கொடுத்துதான் அம்மா பெட்டக்காரங்களுக்கு மரியாதை தெரியணும் அவசியம் இல்ல. ஏமா, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஊருக்கு ஊர் முட்டை வைக்க பாக்குறீங்க. என்னத்தையும் முட்டை வைக்க பாக்குறோம்? எங்க வசதி என்ன, தகுதி என்ன, தராதர என்ன? நாங்க இவங்க வீட்டுக்கு பொண்ணு கட்டி வந்தோம்னு சொன்ன நம்புவியா? பொண்ணு கட்டி வந்தீங்களா? மலப்பா இருக்கு இல்ல, இன்னும் கல்யாண செலவெல்லாம் கூட நாங்களே ஏத்துக்கிறேன்னு சொன்னோம். அப்ப இந்த ஆளு எங்களை எந்த அளவுக்கு மரியாதை நடத்தணும்? எங்க கவுண்டர், ஏற்கனவே உங்க பொண்ணு கல்யாணம் இன்னும் இருக்கு, இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு, ஏங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க? காளியப்பா, இவ்வளவு நேரம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அதோட விட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேலேயே சிலது சொன்னாங்க. அதாவது எங்க வீட்டு பொண்ண அவங்க கட்டிக்கிறாங்களா, அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை என் பையன் கட்டிக்கணுமா? அப்ப பவுனு கேதி அவதான் முடியாது. இந்த கல்யாணம் பண்ணலன்னு எந்திரிச்சு போயிட்டாலே, இனி என்ன பவுனு பவுனுன்ட்டு? சரிதாமா, அன்னைக்கு ஏதோ கோபதாபத்துல எந்திரிச்சு போயிட்டா, என்னைக்கு மேல அப்படி இருப்பா? மாமா, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இன்ப அதிர்ச்சியா? ஆமா, இந்தாங்க ஒரு ரூபா. பண்டிட் தோத்துட்டா, நாளே உங்களை கையோட கூட்டிட்டா சொன்னாங்க. ஏன் ஆள்னா? யாரு, பவுனா? ஆமா. முல்லை பூ வாசம் லூசு புது மானே மானே, கண்ணி பூ தேகம் மசத்து மானே மானே, வானின் சொர்க்கம் நீ என்று வந்தேன் அம்மா நானும் இன்று.
டேய், இது வயசுக்கு வந்த பெரியவங்க சமாச்சாரம். நீங்க யாரும் அங்க வரக்கூடாது, இங்கே இருங்க. உன்னை கஷ்டப்பட்டதுக்காக தான் நான் இந்த ஊர்ல இருக்க மனசாச்சு சொல்லிச்சுதான் தைரியமா வந்து எரிக்க வேண்டிதானே. இத பாரியா, உனக்கு கவர்மெண்ட்ல பிச்சை காசு 5000-10000 தான் சன்மானமா தருவாங்க. என்ன வெளியே விட்டானா உனக்கு அரை மணி நேரத்துல 2 லட்சம் ரூபாய் ரொக்கமா தருவேன். என்ன என்ன சோத்துக்கு வழி இல்லாம போலீஸ் வேலைக்கு வந்த நினைச்ச? எங்க அப்பா பாட்டை சேர்த்து வச்சு சொத்தையும் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டுமா? 10 வருஷமா சந்திர கடத்தல பிடிபடாம தப்பிச்சுக்கிட்டு இருந்த பிரபல கேடி நீ. உன்னை பிடிச்சதுனால எங்க ஐயாவுக்கு எப்பேற்பட்ட பேரு ப்ரமோஷன் எல்லாம். வண்டியில பெட்ரோல் டென் இருக்கு, எடுத்துட்டு வா. இனிமே இந்த ஊருக்குள்ள எவனாச்சும் என்ன பத்தி தகவல் கொடுத்தாலோ அல்லது இந்த மாதிரி போலீஸ்கார என்ன பிடிக்க வந்தாலோ எல்லாருக்கும் இதே கேட்டீங்க. போ Thank you.
காப்பாத்தினாரு சொல்ல அவர் இவர்தான். இவர் எங்க அண்ணன், இவங்க எங்க அண்ணி, இவங்க என் கோபுரதர். ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க, சங்கோச்சப்படாம சும்மா சொல்லுங்க ஐயா. போலீஸ்னாலே ரொம்ப ரப்பா நடந்துக்கணும், அப்பதான் மரியாதை கிடைக்கும்னு இத்தனை நாளா ஒரு தப்பான அபிப்பிராயத்துல இருந்துட்டேன். உங்ககிட்ட கூட தேவையில்லாம விரோதத்தை வளர்த்துக்கிட்டு எவ்வளவு மட்டமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மட்டமா நடந்துக்கிட்டேன். இருந்தா கூட என் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை பணைய வச்சு போறாண்டீங்களே, இதுக்கப்புறமும் திருந்தலைனா நான் மனுஷனே இல்லை. என்னை எவ்வளவு தூரம் திருத்தின உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்றி கடன் செலுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அண்ணனையும் அண்ணியை கூட்டிக்கிட்டு உங்க தங்கச்சியை முறையா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய கோரிக்கை தான், ஆனா எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தை பேசிட்டு அண்ணா, இதுல என்ன கேக்குறதுக்கு என்னன்னா இருக்கு, நீங்க அப்பா ரெண்டு பேரும் பார்த்து என்ன முடிவு பண்றீங்களோ அது எனக்கு சம்மதம் தான். ஆமாப்பா, நீங்க யார கேக்குறது, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். பார்த்தது போதும், சாப்பிடு. ஏம்மா நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏம்மா என்னை இப்படி தொல்லைப்படுத்திட்டு இருக்கேன். என்ன
உண்மையை சொல்லு, உன் பிரசாதம் பத்து கிடைச்சிருக்காங்க. உண்மையை உண்மையை சொல்லி நான் தரேன்டா. உனக்கு என்ன பாதுகாப்பு நான் தரேன். யார் பத்து கிடைச்சது? அந்த பில்டிங் சொல்றேன். என்னவோ இது ஊரத்தை என்ன நடக்கிறது தெரியாம அப்பளும் புள்ளி சிரிச்சு வரீங்க. என்ன விஷயம்? இத பாரு பத்திரிக்கா, கல்யாண பத்திரிகமா இருக்கு. யாரு கல்யாணம்? மிலிட்டரிக்கும் போனுக்கும் கல்யாணமா? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் சொல்லிட்டு அக்கறைக்கு போயிட்டான். அது என்ன அப்படி ஒரு வார்த்தை? எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி. ஊர் கட்டுப்பாடு ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, நிச்சயமா இது பெரிய தினத்தோட வேலைதான். இப்ப இருந்தாலும் எங்க இருக்காரு? மலை கோயில்ல ஊர்காரங்களை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரா? கொஞ்சம் பிடிப்பா. ஒருவேளை அவன் ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டான்னா நீங்க எல்லாரும் கட்டுப்பாடோட என் பக்கம் இருப்பீங்கல்ல? வார்த்தை மாற மாட்டீங்கல்ல? சரி புறப்படுங்க. சரி நான் கொஞ்சம் பேசுறேன், எல்லாம் இருக்கு சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் இருங்க. என்ன இருங்க? இங்க பாரியா, நாங்க ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி ஏகமனதா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ ஆளுக்கால நியாயம் பேசிட்டு இருக்க வேண்டாம். எது பேசுறதா இருந்தாலும் பெரிய நடந்துட்டு பேசுங்க. என்ன நினைக்கிறீங்க? நடக்க போலாம். போலீஸ் தான் ஊர் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்க வேண்டியிருக்கேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகணுங்கிறதான் என்னோட பஞ்சாயத்து தீர்ப்பு. போக முடியாதுன்னு மறுத்த ஊரே சேர்ந்து தர்ம அடி அடிச்சு உன்ன துரத்து. நாளைக்கு எத்தனை மணிக்கு எதுல போறேன்னு தகவல் சொன்னீங்கன்னா வெத்தலை பாக்கு தட்டோட நானே வந்து வழி அனுப்புறேன். பத்துமா? என்ன யாரும் தடப்படுத்தாதீங்க. என்ன பெருசு? அந்த என்ன பண்ண போறாரு? எனக்கு எதுவும் புரியல. இப்பதெல்லாம் எடுத்துக்கிட்ட எங்க போறாரு சொல்ல பெருசு? ஊர் பெரிய மனுஷங்களை இப்படி நடுங்கற? தெரிஞ்சோ தெரியாமையோ நீ வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்காக பத்திரிக்கை அடிச்சு பாரு. அதான் நீ அடிச்ச தேதியில அதே முகூர்த்தத்துல எனக்கும் பவனுக்கும் முறைப்படி கல்யாணம் நடக்கும். முதல் பத்திரிகையை உனக்கு தான் வச்சிருக்கேன். என்ன பெருசு இது? பைத்து கடத்தணும். எவரோ எதை எடுத்து முதுகுல வீசிட்டேன்னா தொடச்சுட்டு போனோம். முதுகுலயே வீசிட்டாங்கிறதுக்காக மூஞ்சிலும் எடுத்து பூசிக்குவாங்க. நாளைக்கு இதே பெரிய தரம். மிலிட்டரிக்கார யாரோ ஒரு பொண்ணை கையை பிடிச்சு எடுத்துட்டான்னு சொல்லுவான். அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக இவரும் போய் கையை பிடிச்சு எடுத்துட்டு வர. என்ன, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அதுக்கு அவன் பிடிவாதம என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாக்குறது மிலிச்சு ஊத்தியோ, அதுல போறதுதான் நிஜம். திரும்பி வர்றதுங்கிறது வந்தாத்தான் உண்டு. ஆகையினால கடைசி கடைசியா இதையும் முயற்சி பண்ணி பாத்துறேங்கிற நான் என்ன பண்ண சொல்றது? இது பாரு பெருசு, நான் அந்த ஆளுக்காக கிணத்துல கூட குதிக்க தயாரா இருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மேல இடத்துக்கு போன் பண்ணிடுவோமா? அருவா எடுத்தவன் மிலிட்டரி நம்மளை விட உஷாரதான் இருக்கும். என்ன
என்ன பெரியதனா கத்தி கம்போட ஆளுகளை எல்லாம் கூட்டு வந்திருக்கார? ஆமா. இத வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. டேய், அன்னைக்கு ஒரு நாள் நீ யுத்தத்துல ஒரு குண்டு போட்டாலே 200 பேர் 300 பேர் செத்து போவான்னு சொல்றாங்களே, நிஜமாவே அப்படி ஒரு குண்டு இருக்காமான்னு சொல்லி கேட்டேன்ல, இதுதான் அந்த குண்டு. இந்த பத்திரமா கையில வச்சுக்கோ, தேவைப்பட்டதுன்னா அப்படி வீசு. முதல்ல கத்தி கம்பன ஆயுதம் எடுத்து வந்தது அவங்க, அவங்க செஞ்சது கரெக்டானு கேட்டு அப்புறமா என்கிட்ட பேசுங்க. பெரியதனா, அவர் சொல்றது நியாயம்தான். ஒரு ஆளை தாக்கணுங்கிறதுக்காக இத்தனை பேரு கத்தி கம்போட திட்டமிட்டு வந்திருக்கீங்க. சட்டப்படி பார்க்க போனா முத நடவடிக்கை உங்க வீரல தான் எடுத்தாகணும். கிழிச்சன், இது நம்ம ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. நீ என்னப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற? உங்களை எல்லாம் வாய முடியும் சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? ஏப்பா மிலிட்டரி, இவ்வளவு நாள உன்ன நல்ல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ அடாவடி தனத்தை ஆரம்பிச்சிட்டியே. இத பாருங்கம்மா, நானா யாருகிட்டயும் வம்புக்கு வரல, பவுன் வந்துருவாங்கிற நம்பிக்கையில பந்தல போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நாளைக்கு காலையில 7-9 முகூர்த்தம், வர்றாள இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுங்க. ஒருவேளை வரலன்னா கண்டிப்பா பவுன் வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. கொஞ்சம் நில்லு, அவ வரல அதுக்கு என்ன பதில் அது சொல்லு. இத பார், உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சூடு போடுறதுதான். நாளை காலையில பவுன் பந்தலுக்கு வரலன்னா என் உடம்பு முழுக்க சூடு போட்டுக்கோ. சூடு மட்டும் இல்ல, தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம், கழுத்துக்கு செருப்பால போடுவோம், அதோட கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலம் நடத்துவோம். இதுக்கெல்லாம் சமம் தானே? யோ, செத்தநாய் மேல எத்தனை லாரி ஏறின அண்ணிய. நாளை காலையில பவுன் பந்தலுக்கு வரலங்க போது என் உயிர் போயிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நீ குடுக்கற தண்ணி எனக்கு குறைஞ்சவா போகுது? சரி விடுங்கய்யா, நாளை காலையில பவுன் இவமானத்தை காப்பாத்த போறாளா இல்ல இந்த ஊர் மானத்தை காப்பாத்த போறாளான்னு பாத்துருவோம். என்னடே இந்த மாதிரி வச்சு நடிக்கிட்டு இருக்க? அது சும்மா அவனை எல்லாம் மிரட்டுறதுக்காக கொடுத்ததுரா? இல்லடா, அது பம்பிங் வால்வ், வேணா அமைக்க பாரு, ஒண்ணும் ஆகாது. முகத்து படவன் மாமா குத்துட்டா சொன்னார். இத பாருப்பா, காலையில கல்யாணம் கலகலப்பா நடக்கும், தைரியமா போய் படு. பிடிவாத அவளுக்கு பெரிய குணமாச்சையா, நீ எந்த நம்பிக்கையில பிடிச்சோ? எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, போய் படுப்போ. இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி நீ வாப்பா, எனக்கு ஒரு கேவலம் வர்றத பவுன்னால பாத்துக்க முடியாது, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவான். சூடு மட்டும் இல்ல, தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம், கழுத்துக்கு செருப்பு மாலை போடுவோம். நடக்க முடியாது.
ரெண்டு இல்லாம எதுக்காக இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்? நிச்சயமா நீ வேஷம்தான் போடல. உனக்கு என் மேல எந்த அனுதாபமும் கிடையாது. எனக்கு வரப்போற அவமானத்தை தாங்கி முடியாம தான் நீ தற்கொலை பண்ணிக்கலாம் சொல்றேயே, அது பச்சை போய். இல்ல நீ இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்க மாட்டேன். இனிமே நான் உங்கள்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக இத்தனை நாளா போறானே, அது நான் பண்ண தப்பு. அதனால என்ன நானே தண்டிச்சுக்கிறதா நல்லது. சாமிக்கு சாத்து போற பூவையும் சமான இல்ல சில சின்ன பூவையும் இன்னொருத்தர் உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல நான் எந்த ரகம்னு எனக்கு தெரியாது. ஆனா சரிவு தப்போ, என் நம்பிக்கை இவ்வளவு தூரம் எல்லாம் தாண்டி போயிருச்சு. இப்படி உன்ன வச்சுக்கிட்டு நான் எப்படி இன்னொருத்தர் கழுத்தை நீட்டு முடியும் இல்ல கொடுத்துற பண்ண முடியும்? என் மேல இருக்கிற அந்த தாபத்துல என்னை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ படிச்சு படிச்சு எத்தனையோ விதமா நியாயத்தை சொன்ன. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சா கூட நான் விலகி விலகி ஓடுனதுக்கு இதுதான் காரணம். உங்களுக்கு கருப்புங்கிறது உடம்புல என்ன மனசுல தான். ஏன்னா உடம்ப இன்னொருத்தர் வந்து கட்டாயமா கெடுத்துட முடியும். ஆனா மனசு அவனா கெடுத்துக்கிட்டா தான் உண்டு. நான் குத்தி இருக்கிற பச்சைய மறக்கிறதும் இல்ல அதை அழிக்கிறதும் என்ன நானே கெடுத்துக்கிற மாதிரி என்னால அப்படி ஒரு தப்ப செய்ய முடியாது. சரி நடமா வீட்டுக்கு போலாம். இல்ல நீ இப்பவே ஊரு விட்டு போறதுன்னு சொல்லு, நான் வரேன். இல்ல என்னைய முடிவுக்கு விட்டுரு. காலையில ஊரே ஒண்ணு சேர்ந்து உனக்கு ஒரு கேவலத்தை உண்டாக்குறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. எல்லார மாதிரியும் நீயும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தாத்தா நான் இவ்வளவு தூரம் போறேன். ஆனா இப்படி இருக்கிறது உனக்கு சந்தோஷம் நீ முடிவு பண்ணிட்டப்போ நான் சரி நான் இப்பயும் தூரம் விட்டு போயிடுறேன். கண்டிப்பா போயிருவேன். நினைச்சிட்டு அன்னைக்கு ஊரை விட்டு போன நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஊருக்கு இன்னைக்குதான் திரும்பி வர்றீங்களா? ஆமாங்க. ஏன் சார்?
அந்த பொண்ணுகிட்ட இருந்து உங்களை வர சொல்லி லெட்டர் ஏதாவது வந்ததா? இல்ல, நானா தான் போயிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. வாய் அவசரப்பட்டு எதையாவது சொல்லிருது, ஆனா மனசு கேக்குறது இல்லையே. அவர் எங்க? அவர் எங்க? நம் பச்சு குத்தி விட்டனே அந்த மிலிட்டரிக்கார் எங்க? அவர் யாருமே பாக்கலையா? அவர் எங்க? அவர் கல்யாணம் அடிச்சு குழந்தை குட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவர் யாருமே பாக்கலையா? ரெண்டு கிலோ சொன்னார் வரும், என்னைக்காச்சும் வரும். நிறைய குழந்தை குட்டிகளோட கல்யாணம் வருஷமா இருக்கு.